வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சரி, நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபோன் வந்து ஒரு ஃபோன் ஆஃப் த இயர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோன் வந்து வேல்யூ ஃபார் மணின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக அமைஞ்ச பிக்சல் 6, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 அஞ்சு மணி நேரம் என்கிட்ட இருந்தது ப்ரோ. இது வந்து என்னோட சிஸ்டரோட ஃபோனு, அவங்க வந்து யூகேலேருந்து வந்திருக்காங்களா. சரி, எப்படி இருக்குது, அப்படி என்னதான் அந்த பிக்சல் 6 இருக்குது, அது அப்படி அந்த ஹைப் வந்து ரிட்டைன் பண்ணுதா இல்லையா, கேமராவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அதுவும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபீஸில், அது எப்படி இருக்குது, அதே சமயம் வீடியோலையும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனை இந்த ஃபோன் கூட லைட்டாக கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது. அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ பேசிக்காக பிக்சல் 6 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 207 கிராம் வெயிட் இருக்கக்கூடிய இந்த ஃபோனை வந்து கையில் தூக்கும் போது ஃபீல் ஆகுதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, ஓவரால் டிசைனு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குது, அதில் டவுட்லாம் எதுவும் இல்லை. இந்த அமோலட் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அது HDR10+ சர்டிஃபைடு. கையில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, ஃப்ளாட்டாக இருக்குது, கர்வ்டு கிடையாது. ஏன்னா நீங்கள் பிக்சல் 6 ப்ரோ போனீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டான டிஸ்பிளே, பட் இது கர்வ்டு இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது. பட் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா, நம்ம டக்குன்னு இந்த ஃபோனை பார்த்ததுமே அந்த பின்னாடி இருக்கக்கூடிய டுவல் கேமரா செட்டப்பை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண தோணும். ஏன்னா இதில் வந்து 50 MP ப்ரைமரி ஷூட் வரும், 12 MP அல்ட்ரா வைடும் இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 8 MP சென்சார் இருக்குது. இந்த 8 MP சென்சார் எப்படி வேலை செஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிக்சட் பேக் தான், ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியல, அதே சமயம் வந்து மொக்கையாக இருந்ததுன்னு சொல்ல முடியல. பட் நைட் டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளான மாதிரி இருக்குது, பட் டே டைமில் ரொம்பவே நல்லா பண்ணிச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த 8 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. அதே சமயம் ரியரில் இருக்கக்கூடிய 50 MP சென்சார் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது கூட இருக்கக்கூடிய அந்த 12 MP அல்ட்ரா வைட் கூட ஓகே. பட் உங்களுக்கு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன், கொஞ்சம் HDR பூஸ்ட் பண்ணணும் நினைக்கும்போது அந்த ஒரு 4-5 மணி நேரம் வந்து நான் ஃபுல்லாகவே மோஸ்ட்லி கேமராவை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பேட்டரி எவ்வளோ ட்ரெயின் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என் கையில் வரும்போது 80% இருந்தது, அண்ட் ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 52% ஆச்சு. அந்த ஒரு 4 மணி நேரத்தில் வந்து கேமரா சென்ட்ரிக்காகவே அந்த ஃபோனை ஸ்க்வீஸ் பண்ணும்போது ஒரு 30% ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்படி தான் ட்ரெயின் ஆச்சு. பட் இதுவே நீங்கள் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறீங்க, 5G யூஸ் பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்மாக அடித்து கீழே கொண்டு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த ஃபோனோட பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நிறைய மிக்சட் ஃபீல் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் பிளான்டாகவும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாகவும் எந்த டாஸ்க் பண்ணணும் பண்ணக்கூடாது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபோனுக்கு ஒரு சில லிமிடேஷன் செட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் எனக்கு வந்து 6 மணி நேரம், அதாவது நான் எந்த ட்வீக்கும் பண்ணுறதில்ல, பேட்டரி ஃப்ரெண்ட்லியான ட்வீக்ஸ்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல, இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு மேலே ஸ்க்ரீன் ஆன் டைம் வருதுன்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணிடலாம்னா, கேமரா சாம்பிள்ஸை பார்த்துடலாம். ஏன்னா பிக்சல்னாலே கேமரா சாம்பிள் தானே. ஸோ ஃபஸ்ட் கேமரா சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ்லாம் பேசலாம். அதுக்கு என்ன தோணுது, அதுக்கு யார் காசு கொடுத்தாங்களோ அந்த ஆப்லாம் காமிச்சிட்டு இருக்கோம். காம்பிடேஷனல் வீடியோகிராஃபி பார்த்தியாடா எப்படி இருக்குன்னு நம்ம வெளில போய் பார்ப்போம். இதுதான் இது நல்ல கேஸோட இருக்கு. இது நல்லா இருந்ததுடா. நீங்க 1080p வீடியோ எடுக்கலாம் 4K எடுக்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு பெட்டர் கேமரா வேணும், அதுவும் ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பிக்சல் 6 ப்ரோக்கு தான் போய் ஆகணும். 6 அதுக்கு செட் ஆகாது. எப்படி சாம்பிள் ஆரம்பிச்சிருச்சு இல்ல, அதுவும் நாங்கள் அப்படியே பிட்வீன் சென்சார் போவோம் இல்லை, ஷேக் ஆகுது யார் ஓடி அல்ட்ரா ஒய்டு. ஆனால் அந்த கூகுளில் அல்ட்ரா ஒய்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிஷன் எல்லாம் மீட் பண்ணுற அளவுக்குலாம் இருக்க மாட்டேங்குது.
இருக்குது ஆனா இல்ல அப்படி இருக்குது. ஸ்லோ மோஷன் எல்லாம் இருக்கு. சினிமேட்டிக் மோட் இல்லையே, எப்போ வரும்? ஃபோன் லைட்டாக ஸ்லிப்பரி தான், பள்ளத்துலலாம் எங்கேயாவது விட்டோம்னா கையில் இருந்து தெரிச்சு பறந்துடும். கோல்டன் அவர் இப்போலாம் என்ன பிரச்சனை தெரியுமா ப்ரோ? காலையில் விடியறது லேட் ஆகிடுது, 6:30 தான் சன்ரைஸ் ஆகுது, சன்செட் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக 5:30 ஆகிடுது. அதனால் அந்த வெளியில் போயிட்டு வீடியோ எடுக்கும்போது அந்த அந்த ஒரு அப்படி இளம் வெயில் அந்த டைமில் வீடியோ எடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், காட்டுறதுக்கே சூப்பராக இருக்கும். ப்ராடக்ட் வந்து இருக்கிறதுலே மொக்க ப்ராடக்டை கையில் கொடுத்தா கூட ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் நேச்சுரலாக. இல்லைனா நீங்கள் உங்களோட ஸ்டூடியோவில் செட்டு போடணும், நிறையா லைட்டு போடணும், அதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னா இயற்கையான லைட்டை தேடி தான் ஓடணும். அது அந்த டைம் தான் ஆப்டான டைம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இப்போ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆகிடும். ஸோ இது ஃப்ரண்ட் கேமராவில் எப்படி இருக்குது, ஸ்டெபிளைசேஷன், டைனமிக் ரேஞ்சு, எவ்வளோ ஹையாக இருக்காருல்ல மனுஷன். டைனமிக் ரேஞ்ச் ஓகே, பட் அந்த ஒரு அக்ரஸிவான HDR மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லைங்க, இதில் ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்ஸும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் ஃபோட்டோ, டாப் ஷாட்டு, லாங் எக்ஸ்போஷரு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் நார்மலாக நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம்ல, வீடியோ எடுக்கும்போது இருக்கிறதே பெஸ்ட்டு ஷார்ட்ஸ், அதாவது பெஸ்ட்டு ஃபோட்டோ இல்லாட்டி பெஸ்ட்டு ஃப்ரேம்ஸ், அது எல்லாத்தையுமே இது என்ன பண்ணுதுன்னா நோட் பண்ணி வச்சிருது. நோட் பண்ணி வச்ச ஃப்ரேம்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுதுன்னா நம்ம அந்த டைம்லைன் இருக்கும்ல, வீடியோட டைம்லைன் மேலே ஒரு டாட் இருக்குது, நீங்கள் அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அங்கே இருக்கும். அந்த ஃப்ரேம் நீங்கள் வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். 1080p வீடியோனா அந்த ரெசல்யூஷன் தான் இருக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ரேமு. ஸோ நீங்கள் அந்த ஃப்ரேம் எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபோட்டோவாக யூஸ் பண்ணிக்கலாம். பீரோல் எடுக்கணும்னாலே பொதுவாக நம்ம ஐஃபோன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது இப்போ என்னடானா பிக்சலே ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பனோரமாவில் எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. அநேகமாக அது வந்து ஃபியூச்சர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், அந்த இதை அப்படியே முன்னாடி நகர்த்துங்களேன், அதை அப்படியே முன்னாடி நகர்த்திக்கிட்டே வாங்க, அப்படியே பின்னாடி நகர்த்துங்களேன், அப்படியே பின்னாடி நகர்த்திட்டே போங்க. எப்படி அதுக்கு மேலே இருக்க கண்ட்ரோல் போங்க, HDR கண்ட்ரோல் தான். அது ப்ரோ, அது HDR கண்ட்ரோலு, இன்னும் தெரிக்க விடும், எல்லா ஏரியாவையும் பிரைட் ஆகும். அநியாயம் பண்ணுதா? எஸ், எக்ஸ்போஷர் கண்ட்ரோல், எத்தனை கண்ட்ரோல் பாருங்க, ஒரு ஃபோனில் எவ்வளோ ஆப்ஷன் தான் இருக்கும். லைட்டாக அந்த செட்டிங்ஸ் எல்லாம் ட்விக் பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ இந்த அளவுக்கு தெரிக்க விடும். பிக்சல் 6 நைட் டைமில் கேமரா சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான். ஸோ டே டைமில் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் டவுட் ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சின்னு சொல்லலாம். பட் ஃபீல்ட் ஆஃப் வியூ ரொம்ப நேரோவெல்லாம் இல்லை, பரவாயில்ல. இதுவே பிக்சல் 4A, பிக்சல் 5A இது எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ நேரோவாக இருக்கும், இதில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, இது வரைக்கும் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது.
பொதுவாகவே பிக்சல் ஃபோன்ஸோட டே டைம் வீடியோவே காம்படிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ஏன்னா சாம்சங்கும் ஆப்பிளும் சமயம் டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ லோ லைட்டில் சொல்லவே வேணாம், கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் இந்த தடவை பிக்சல் 6 எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். கேமரா சம்பிள்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோகிராஃபியில் தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து இந்த பிக்சல் 4 யூஸ் பண்ணும்போது அந்த லைவ் HDR அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபோன் என்னடானா அதுக்கு அடுத்த லெவலில் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து லைவாக எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் நம்ம அது பண்ணுவோம் இல்லையா. இப்போ மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஃபோன்லையுமே எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் நீங்கள் பிக்சல் 4 அண்ட் அபோவ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து HDR லைவ் HDR கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இப்போ பிக்சல் 6ல வந்து நீங்கள் லைவாக ஒயிட் பேலன்ஸும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போஷர் அண்டு உங்களுக்கு HDR அண்ட் அது கூடயே வந்து நீங்கள் ஒயிட் பேலன்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எப்படி இருக்கணும், இதில் எந்த அளவுக்கு HDR இருக்கணும், எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும், அண்ட் இதில் என்ன ஒயிட் பேலன்ஸ் இருக்கணும், வார்ம் டோன் வேணுமா இல்லாட்டி கூல் டோன் வேணுமா இல்லாட்டி நியூட்ரலாக இருக்கணுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். ஸோ வரக்கூடிய அவுட்புட் வந்து தெரிக்க விடும். சூப்பர். அதே மாதிரி வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஸ்ட்ரகிள் ஆகுது, டவுட்டே இல்லை. அதே டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாடுது, இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் பிக்சல் எடுத்ததுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் எனக்கு என்னென்னா பிக்சல் 4 அண்ட் 4XL இப்போயும் வந்து ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் வந்து எப்பயுமே நமக்கு மல்டிமீடியா சென்ட்ரிக்காக ஒரு ஃபோனை நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு 3.5mm ஜாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ மார்க்கெட்டில் கிடையவே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று நெக் பேண்ட் போகிறோம், அப்படி இல்லையா ஏதாவது எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வச்சுக்கலாம், ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதெல்லாம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் நான் இதெல்லாம் தூக்கிட்டு போனோமா, நான் என் ஃபோன் ஸ்பீக்கர் நல்லா இருந்தது கூட போதும், நான் கிக் ஸ்டாண்ட் போட்டு அப்படி நிற்க வச்சுட்டு நான் ஸ்பீக்கரில் இருக்கிறது காதில் அப்படி கேட்டுக்கலாமே அப்படின்னும் போது பிக்சல் 6ஓட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் பிக்சல் 4 அளவுக்கு லவுடாக இல்லை. கிட்டத்தட்ட பிக்சல் 4க்கும் அதுக்கும் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா பிக்சல் 4ஓட வால்யூம் வந்து 100% அப்படின்னு வச்சோன்னா பிக்சல் 6ஓட வால்யூம் வந்து இப்போ இருக்குன்னா 70% அப்படி இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது யோசிக்க வைக்கிது. அடுத்து என்னென்னா பிக்சல் 6 ப்ரோவில் மேபி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீக்கர் இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதை செக் பண்ணும்போது நமக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே கூட நல்லா தான் ப்ரோஸ் இருக்குது. உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள் மாதிரியாக இருக்கட்டும், அதே சமயம் கலர் ரீப்ரொடக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது, HDR மாதிரியான விஷயங்களும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தது. பட் நம்ம மனோஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து அமேசான் பிரைமில் வந்து HD ப்ளே பேக் இல்லைன்னு சொல்லி. ஸோ அனைவரும் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 4, 3 எல்லாத்துலேயுமே இனிஷியல் பீரியடில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. பட் இப்போ பிக்சல் 3, 4 எல்லாத்துலேயுமே ப்ளே பண்ண முடியுது. இந்த கேமரா பம்ப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பம்ப் இருக்கக்கூடிய ஏரியாவில் மட்டும் டஸ்ட் டெபாசிட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் பார்த்தாலே இப்போ தெரியும் எவ்வளோ பெரிய பம்ப் இருக்கு பாருங்களா. பட் நீங்கள் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அது நீங்கள் மறந்துடுவீங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ஹாப்டிக் ஃபீட்பேக். எப்பயுமே பிக்சலில் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பராக இருக்கும். பிக்சல் 6லேயும் ஹாப்டிக் ஃபீட்பேக் ஒன்றும் குறைச்சல் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் பிக்சல் 4 மாதிரி இல்லை. மறுபடியும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஆனால் பிக்சல் 5ஓ இல்லாட்டி 5A இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 6ல இருக்கிற ஹாப்டிக் ஃபீட்பேக் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 4ஐ கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு இல்லை, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. மேபி 6 ப்ரோவில் அதுவும் பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிற டவுட் வருது. எப்படிலாம் இருக்குது பாருங்களேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது தெரியுமா, அப்போ 4ங்கிற ஒரு டிவைஸை நீங்கள் என்ன கண்ணோட்டத்தில் பண்ணீங்க. பிக்சல் 4 வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது 4 அண்ட் 4XL. ஏன்னா உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்காக இருக்கட்டும், அதே சமயம் பில்டு குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது, நிறைய ஆஸ்பெக்டில் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு டிவைஸாக தெரியுது. 6 வந்து எப்படி இருக்குது, இப்போ 6 அண்ட் 6 ப்ரோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா மாடியூலு டிசைனு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் செமையாக இருக்குது. ப்ளஸ் மெட்டீரியல் யூவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஃபீல் இதெல்லாம் வந்து யூனிக்காக இருக்குது.
சோ இதெல்லாம் தான் பேசிக்கா பிக்சல் 6 பத்தி ஒரு சின்ன இம்ப்ரஷன். இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா 40,000-க்கு பிக்சல் 6 வாங்கலாமான மாதிரியான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. சோ நான் என்ன சொல்வேன்னா வாங்கலாம், நல்ல போன் தான், கண்டிப்பா நல்லதா இருக்கு. தெர்மல் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வீடியோ கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா எடுத்துக்கும் போதெல்லாம் வந்து லைட்டா வார்ம் தான் ஆச்சே தவிர ஹீட்லாம் ஆகல. நிறைய பேர் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, தெர்மல் இஷ்யூஸ் இருக்கு, டென்சார் வந்து வேலையை காட்டிருச்சு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரி நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைடு தான். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பட்டையை கிளப்பிச்சு. ஃபோனை கையில் யூஸ் பண்ணுறதுக்கு அதை பிடிக்கும் போதும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு கேமரா ஃபோட்டோகிராஃபிக்கு தாறுமாறு, வீடியோகிராஃபிக்கும் ஓகே. பட் நைட் டைமில் வீடியோகிராஃபி கொஞ்சம் யோசிக்க வைக்குது. பட் மீதி எல்லாமே வந்து சூப்பர். பேட்டரி பேக்கப் கூட சூப்பராக இருக்கும் மாதிரியான ஒரு தாட் தான் எனக்கு வருது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பிக்சல் 3 அண்ட் 4லலாம் பேட்டரி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் பேட்டரி லைஃப். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் பேட்டரி லைஃபும் பெட்டராக இருக்கணும். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பிக்சல் 6 ரிலேட்டடாக ஏதாவது தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறேன். இதோட வந்து அடுத்த பதிவில் சந்திப்போம். வந்திருக்கும் சிவபுரம், நீ மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம், பாய். எப்படி பார்த்தாலும் பிக்சல் எதுவும் சிக்ஸில் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் 1080p வீடியோ தான் எடுக்க முடியும். இமானுவல் ப்ரோ வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் போய் இந்த ஃபோன் அப்படி என்ன தான் கேமராவில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளில போகிறோம். இதையெல்லாம் நாங்கள் வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். கொசு போயிடுச்சு, நேரம் சரியில்லை.